மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். திரைக்கு முன்னாடி நிறைய ஸ்டார் நீங்கெல்லாம் பார்த்து கை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்துறீங்க. திரைக்கு பின்னாடி இருக்கிற எத்தனையோ ஸ்டார்ஸ் இருக்காங்க. அதுவும் இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் டீம், கேமரா டீம், ஹார்ட் டிபார்ட்மெண்ட், எங்களோட காஸ்டியூம் டீம், மேக்கப் டீம், இந்த மாதிரி ஏகப்பட்ட துறைகள் இருக்கு. இதுல எல்லாருமே வந்து சரியா வேலை செஞ்சா மட்டும்தான் நீங்க அன்னைக்கு திரையில பார்க்க முடியும். ஆனா இங்க இருக்கிற யாருமே தான் சோர்வா இருக்கிறதாவும் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறதையும் பெருசா வெளில காட்டிக்கவே மாட்டாங்க. பகல் இரவு எதையுமே பார்க்காம நம்மளுக்காக, நம்ம ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க அவ்வளோ வேலையும் பார்ப்பாங்க. அந்த செட் அப்படி முடிச்ச உடனே அந்த இடமே அவ்வளோ கிளியரா இருக்கும். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நீங்க பாக்குற விஷயங்கள் இவ்வளவும் சந்தோஷமா நீங்க பாக்குறீங்க. இன்னைக்கு நம்ம நம்மளோட ஸ்டார்ஸ், அதாவது திரைக்கு பின் இருக்கிற அத்தனை ஸ்டார்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிகளை நாங்க சொல்லிக்கிறோம். சரிகமா டிவி ஷோனர்களுக்குமே ஒரு பெரிய வணக்கம். நான் தான் விஜய் ஸ்ரீவித்யா. எல்லாருக்குமே ஹாப்பி போகி. இந்த போகி அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டில் இருக்கிற பழைய திங்ஸ்லாம் நம்ம கொண்டு போய் எரிச்சிட்டு புதுசான ஒரு வாழ்க்கையை வந்து தை மாசத்துலேயே தொடங்குவோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட வாக்கியமாக இருந்தது. நம்மளோட ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. போகி அப்படின்னா இந்த ஒரு வாக்கியம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பழையன கழித்தல் புதியன புகுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்னமாய் கேரக்டர்ஸ்லாம் வந்து அவுட் சொல்ல போறாங்க, என்னமாய் கேரக்டர்ஸ்லாம் இன் வச்சுக்க போறாங்க அப்படிங்கிறத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லா சரிகமா வியூவர்ஸ்க்கும் ஹாப்பி போகி. ஹலோ நினைக்கிறேன் அன்பை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ரசிகர்களுக்கும் என்னுடைய போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு வந்து போகி அப்படிங்கிறதுனால போகிக்கு ஒரு வாக்கியம் இருக்கு, பழையன கழிதல் புதியன புகுதல். உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் நீங்க வந்து இது வேண்டாம், இதுக்கப்புறம் இது ஒன்று ஆட் பண்ணும் அப்படின்னா என்னவா இருக்கும்? அதாவது சொல்லலாமா, அது விஜயகாந்த் சாருடைய இறப்பு வந்து நடந்திருக்க கூடாது, அவர் இருந்திருக்கணும். அதான் ஒரு விஷயம் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில ஆட் பண்ணணும்னு நினைக்கிற என்ன விஷயமா இருக்கு? அதான் அவர் மறுபடியும் மீண்டும் வரணும், அவர் இருக்கணும் நம்ம கூட. ஏன்னா இந்த பொங்கல் வந்து 88 இந்த பொங்கலை வந்து நாங்கள் அவுடோரில், அதாவது பொள்ளாச்சியில் வந்து கொண்டாடணும். ராதிகா மேடம், நாங்கள், விஜயகாந்த் சார் எல்லாரும் ஒன்றா இருந்து, நம்பியார் சாமி எல்லாரும் ஒன்றா இருந்து கொண்டாடணும். ஆனால் இந்த பொங்கலில் அவர் இல்லையேங்கிற அந்த வருத்தம் இருக்கு. கண்டிப்பா அந்த வருத்தம் எல்லாருக்குமே இருக்கு சார். அவரோட பிளஸிங்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஹாப்பி போகி எல்லாரும். தேங்க் யூ. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் ஹாப்பி போகி. நல்லபடியாக உங்களோட பழைய விஷயங்கள் எல்லாம், பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்லேருந்து போயிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இப்போ வந்து போகி, ஸோ போகிக்கு தெர் இஸ் அ சென்டென்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஹேபிட் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நீங்க வந்து நோ சொல்லுவீங்க அண்ட் ஒரு நியூ திங்க்கு நீங்க எஸ் சொல்லுவீங்க, என்னவா இருக்கும்? சீரியஸா ஒண்ணும் அப்படி, ஏன்னா சில விஷயங்கள்லாம் நான் லாஸ்ட் இயரே ஏற கட்டிட்டேன். ஓகே, ஸோ அதுக்கெல்லாம் நோ சொல்லியாச்சு.
எஸ் சொல்றதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சினிமா அந்த விஷயம் தான், ஏன்னா அதுக்காக தான் ஃபுல் ஃபிளெஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ன்றதுனால அந்த விஷயம். எஸ் ஓகே. ஸோ போகி அப்படின்னா வந்து தேர் இஸ் அ வேர்ட் என்னன்னா பழையன கைதலும் புதியன புகுதலும். இட் மீன்ஸ் லைக் ஒரு பேடான திங்கை வந்து இது பண்ணிட்டு நியூவான திங்கை வந்து மேட் ஆன் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு லைக் ஒரு ஸ்மால் திங்ஸாக இருக்கும் ஏதோ ஒரு விஷயம், இது எனக்கு வேண்டாம் இதுக்கப்புறம் நான் இதை ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு என்னவாக இருக்கும்? ஒன் நோ அண்ட் ஒன் எஸ். ஒன் நோனா நோ ஃபார் ப்ரொக்ராஸ்டினேட்டிங், ஆனால் போஸ்ட்போன் பண்ணுறது ஒர்க்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளை நாளைக்கு பார்த்துக்கலாம், இதுதான் நான் கொஞ்சம் இந்த ஒரு வருஷத்தில் அதிகமாக பண்ணேன். இந்த ரிசல்ட் வந்து என்னோட பர்சனல் லைஃப்ன்ற விட என்னோட ஹெல்த் வைஸ் ஃபிசிக்கல் வைஸ் வந்து கொஞ்சம் ஐ புட் ஆன் வெயிட். அண்ட் ஃப்ரம் பாஸ்ட் ஒன் இயர் வந்து நான் சொல்லிட்டே இருக்கேன், நான் இந்த வாட்டி நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், பட் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேட், கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரும் இருந்தது அண்ட் கொஞ்சம் பர்சனலும் இருந்தது. அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் ரீசன்ட் லைக் ஐ அம் கோயிங் டு கெட் மேரி ஏப்ரல் மந்த் மாதத்தில், ஸோ அந்த அம் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு நான் அவ்வளோ இது பண்ணல. ஸோ அந்த நாளைக்கு பண்ணலாம் நாளை நாளைக்கு பண்ணலாம்ன்ற போஸ்ட்போன் பண்ணுற ஒரு இது வந்து நோன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டூ இட்ன்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து வச்சுக்கணும்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன்.